தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாடாளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் முடிந்த பின்னர் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை முதலமைச்சர் பரிசாக அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி மின் கட்டணத்தை மட்டும் மீண்டும் உயர்த்தும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ள அவர், மக்களை பெரும் சுமைக்கு ஆளாக்கும் மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் சொத்து வரி, குடிநீர் வரி, பத்திரப்பதிவு கட்டணம் போன்றவற்றை உயர்த்தியதுடன் தற்போது மின்சார கட்டணத்தையும் உயர்த்தி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது என தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்த நிதியாண்டில் மட்டும் 65,000 கோடிக்கு மின்சாரத்தை வாங்கி அதனால் ஏற்பட்ட கடன் சுமையை பொதுமக்கள் மீது திணித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் சூரிய ஒளி, மின் உற்பத்தி போன்ற புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்தல் வெற்றிக்காக இலவசங்களை அறிவித்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மக்களுக்கு தரும் பரிசு மின் கட்டண உயர்வா என கேள்வி எழுப்பியுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பு முதல் ஏழை எளிய மக்களுக்கு பரிசளித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்றும், ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் மின் கட்டண உயர்வை தமிழக அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்களும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளனர்.